இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல, உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம். அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும். உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில் ராகு, ரிஷப ராசியில் செவ்வாய் வக்ரலமையில், துலா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சூரியன் சுக்கிரன், தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சனி, மீன ராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 6ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 16ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அன்றைக்கு தான் தனுர் மாத பிறப்பு என்று சொல்லக்கூடிய மார்கழி மாத பிறப்பு. இந்த மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சந்திரனை தவிர நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களையும் பரிகாரங்களையும் சந்திராஷ்டம தினம் மற்றும் அதிர்ஷ்ட தினங்களையும் நாம் பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்த மட்டில் உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ராசியில் கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். ஒரு காரியங்களில் நாம் முடிவெடுக்கும் போது நமக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். நாம் எடுக்கக்கூடிய காரியம் வெற்றி பெறுமோ பெறாதோ, ஏதாவது தடங்கல்கள் வருமோ, இந்த மாதிரியான சில குழப்பங்கள் நமக்கு இந்த மாதத்தில் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். இந்த மாதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும். ஏன்னா நமக்கு லாபாதிபதி, அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதி நமக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி செவ்வாய் நேரடி 7ஆம் பார்வையாக பார்த்துடுறார். வக்ரம் அது எல்லாத்தையும் விட்டுறலாம். ஆனாலும் செவ்வாயினுடைய பார்வை வலிமை, குருவினுடைய பார்வை வலிமை. அப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் நிச்சயமான முறையில் வெற்றியை கொடுக்கும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறது. அது மாதிரி சுபகாரிய தடைகள் நிச்சயமான முறையில் விலகும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் சில நேரங்களில் நமக்கு இந்த மாதத்தில் ஏற்படலாம். தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல்கள் இந்த மாதத்தில் வரலாம். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சில தடங்கல்கள், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அது உடனே நடக்காமல் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் தேவையில்லாத ஒரு டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் உருவாகலாம். கொஞ்சம் அதே நேரத்தில் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது செய்வது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்த மட்டில் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பாக்யஸ்தானமும் ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. குலதெய்வத்தின் கிருபையாலும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றத்தினை, முன்னேற்றத்தினை நீங்கள் நிச்சயமான முறையில் பெறுவீர்கள். தொழிலில் நமக்கு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள்.
பங்குதாரர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய உழைக்கும் திறனானது அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் வந்தாலும் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் ஒரு புன்சிரிப்போடு அழகாக உங்களால் செஞ்சு முடிப்பீங்க. அதற்கேற்ற உதவிகள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஆகியவை அதிகரிக்கும். எந்த மாதிரியான முதலீடுகளை நாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் இந்த மாதத்தில் தெரிந்து கொள்வீர்கள். ஸோ தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தினை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் நிச்சயமான முறையில் விலகும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பயன்படுத்துறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமான கவனம் ஸ்ரத்தை என்பது அவசியம். கலைத்துறையினரை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகப் பெறுவீர்கள். கலைத்துறையினர் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் நீண்ட ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நிச்சயமான முறையில் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். மேலிடத்துடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் மிகவும் அவசியம். இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். சுபகாரிய தடைகள் விலகும். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான நபர்களிடமிருந்து தேவையான உதவிகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக துலா ராசியினருக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல மாதம்னு தாராளமாக சொல்லலாம். தினமும் நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 8 மற்றும் 9. அதிர்ஷ்டமான தினங்கள் 24 மற்றும் 25. இதுவரைக்கும் நாம் பார்த்தது உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் தான். இது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திற்கும் இந்த பலன்களானது மாறும். ஒவ்வொருத்தருடைய லக்னப்படியும் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறதோ அதை அனுசரித்தும் இந்த பலன்கள் மாறுபடும். உங்களுக்கான பிரத்யேக பலன்களை கீழே காணக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.